கோவையில் திருமணமாகாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் கடந்த 4 ஆண்டுகளுக்குள் 3 குழந்தைகளை பெற்றெடுத்த விவகாரத்தில் அவர் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பேரூர் அருகே உள்ள பாதியளவு கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஒரு ஆணுடன் வசித்து வருவதாகவும் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறாரா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் கிடைத்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவின் பேரில் சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் தங்கமணி தலைமையிலான அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புகாரில் தெரிவிக்கப்பட்டது போலவே சிறிய வீட்டில் மாற்றுத்திறனாளி பெண் இருந்துள்ளார். அப்போது அங்கு சென்ற அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கடந்த 2018-2020 ஆண்டுக்குள் ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்தது தெரியவந்தது. மேலும் தற்போது இருக்கும் அந்த வீட்டில் கடந்த 6 மாதங்களாக வசித்து வருவதாகவும் கடந்த சில நாள்களுக்கு அந்த பெண்ணிற்கு 3வது குழந்தையும் பிறந்ததாகவும் அந்த குழந்தை உக்கடம் பகுதியில் உள்ள காப்பகத்தில் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் திருமணம் ஆகாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது யார், அவருடன் வசித்து வந்தவர் அவரது தந்தையா என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணும் உடல் ரீதியாக வலுவில்லாமல் இருந்ததால் அவரை மீட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் நல்லாம்பாளையத்தில் உள்ள காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். இதையடுத்து சமூக நலத்துறை அதிகாரிகள் அளித்த புகார் அடிப்படையில் பேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.